தாவக மாநாட்டில் தற்போது ஒரு புதிய அப்டேட் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு என்பது வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் என்பது முழுவீச்சில் நடைபெற்றிருந்தாலும் தற்போது நேற்று இரவு வந்து மேடையினுடைய இடதுபுறம், அதாவது பெரியார், அம்பேத்கர் மற்றும் பெருந்தலைவர் காமராசர், விஜய் ஆகியோரின் நால்வரின் கட்டவுட்டுகள் என்பது எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் மேடையின் வலதுபுறம் யாருடைய கட்டவுட் வரும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் அந்த கேள்விக்கு தற்போது விடை கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மேடையின் வலதுபுறம் பெருந்தலைவர் காமராசர், இடதுபுறம் பெருந்தலைவர் காமராசர், பெரியார் மற்றும் விஜயுடைய கட்டவுட், அதற்கு அருகில் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கருடைய புகைப்படங்கள் கட்டவுட்டுகள். அதே அதற்கு அருகிலேயே தற்போது சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலம்மாள் சிலையும் தற்போது வேலுநாச்சியார் அவருடைய கட்டவுட்டுகளும், இரண்டு பேரின் கட்டவுட்டுகள் தற்போது பெண்ணியத்தை போற்றும் விதமாக தற்போது அவர்களுடைய கட்டவுட்டுகள் அமைக்கப்பட இருக்கிறது. அதேபோல் மேடனுடைய வலதுபுறம் சேர சோழ பாண்டியருடைய மூவரின் கட்டவுட்டுகள் வைக்கப்பட உள்ளதாகவும், அதற்கு அருகில் விஜயுடைய கட்டவுட்டுகள் வைக்கப்பட உள்ளதாக தற்போது புதிய அப்டேட் கிடைத்திருக்கிறது. மாநாட்டுடைய முகப்பு வாசல் என்பது தற்போது செங்கோட்டை வடிவில் தற்போது காட்சியளிக்கிறது. அந்த காட்சியிலேயே ஒரு செங்கோட்டை வடிவில் என்பது அமைக்கப்பட்டு, ஒரு ராஜா காலத்தில் ஒரு செங்கோட்டையுடைய முகப்பு பகுதி எந்த அளவு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு தற்போது முகப்பு பகுதி என்பது இந்த மாநாட்டு திடலுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விஜய் அறிவித்த அக்கட்சியினுடைய கொடியில் இடம்பெற்றக்கூடிய சோழர்கள் காலத்தில் பயன்படுத்தக்கூடிய யானைகள் பிளிர் கொண்டு இருப்பது போல், அந்த முகப்பு வாசல் இரண்டு யானைகள் பிளிர் கொண்டு இருப்பது போல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக மேலே விஜயுடைய புகைப்படம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லோராலும் நேற்று பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்றால், மாநாட்டில் திடலில் பெருந்தலைவர் காமராசர் மற்றும் தந்தை பெரியார் விஜயுடைய புகை கட்டவுட் மற்றும் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கருடைய புகை கட்டவுட்டுகள் என்பது எழுப்பப்பட்டது பெரும் பேசு பொருளாகானது. ஆனால் மேடையுடைய வலதுபுறம் எந்த மாதிரி கட்டவுட்டுகள் அமைக்கப்படும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அந்த கேள்விக்குறியாவில் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு ஒரு பிரத்யேக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. மேடையுடைய வலதுபுறம் சேர சோழ பாண்டியருடைய மூவரின் புகைப்படங்கள் மற்றும் விஜயுடைய கட்டவுட்டுகள் இடம்பெறுகிறது. அதேபோல் பெண்ணியத்தை போற்றும் விதமாக சுதந்திர போராட்ட தியாகி கடலூரை சேர்ந்த அஞ்சலியம்மாள் சிலையும் தற்போது வேலுநாச்சியார் அவர்களின் கட்டவுட் ஆகிய இரண்டு பேரின் கட்டவுட்டுகளும் விஜய்க்கு அருகில் வைக்கப்பட உள்ளதாக தற்போது அண்மை தகவலாக கிடைத்திருக்கிறது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு. இந்த கட்டவுட்டுகள் இன்று இரவு எழுப்பப்பட உள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டுக்கான அனைத்து பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில், ஒருபுறம் மின் விளக்குகள் அமைக்கக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் அவர்கள் ஒருபுறம் மின் விளக்கில் 16,000 மின் விளக்குகள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் விளம்பர பதாகைகளை வைக்கக்கூடிய அவர்களும் மறுபுறம் விளம்பர பதாகைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் ரேம்போ வாக், அதாவது விஜய் அவர்கள் நேரடியாக தொண்டர்களை சந்திப்பிக்க விதமாக ரேம்போ வாக் என்பது அந்த சென்டர் மீடியனில் தற்போது அமைக்கும் பணி என்பது மும்முரமாக நடைபெறுகிறது. வலதுபுறம் இடதுபுறம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அமர்வதற்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வரும் 19ஆம் தேதி மழை, வரும் 29ஆம் தேதி வரை மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், பொதுமக்கள், வருகிற ரசிகர்கள், தொண்டர்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாதவாறு கிரீன் மேட்டுகள் என்பது இந்த பகுதி முழுமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கலாம், அந்த பகுதி முழுமையாக ரேம்போ வாக், விஜய் அவர்களுடைய ரேம்போ வாக்குக்காக பணிகள் என்பது மும்முரமாக நடைபெறுகிறது. வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கைகள் தயாரில் இருக்கிறது. இங்கு ஏராளமான பேரிகார்டுகள், தடுப்பு கடைகள் இங்கே தயார் நிலையில் இருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய தொண்டர்கள் எந்தவித பாதிப்பும் எல்லாம் உள்ளே வர வேண்டும் என்பதற்காக பேரிகார்டுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. ஏராளமான 16,000 மின் கம்பங்களும் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் மாலை 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை மாநாடு நடைபெறுவதற்காக இருப்பதால் தற்போது மின் விளக்குகளும் தயாரில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய அப்டேட் என்றால், இன்று நேற்று இரவு சட்டமேதை அம்பேத்கர் மற்றும் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர், நடிகர் விஜய் அவர்களின் கட்டவுட்டுகள் வைக்கப்பட்ட நிலையில், புதியதாக அப்டேட் என்னவென்றால், மேடையின் வலதுபுறம் சேர சோழ பாண்டியனுடைய மூவரின் புகைப்படங்கள் கட்டவுட்டுகளும், அருகில் விஜய் அவர்கள் கட்டவுட்டுகளும் இடம்பெற இருக்கிறது. அதேபோல் மேடையின் இடதுபுறம் ஏற்கனவே நால்வருடைய கட்டவுட்டுகள், அருகில் பெண்ணியத்தை போற்றும் விதமாக சுதந்திர போராட்ட தியாகிகள் வேலுநாச்சியர் மற்றும் அஞ்சலியம்மாள் கட்டவுட்டுகளும் இடம்பெற இருப்பதாக தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது 80% பணிகள் நிறைவேற்றிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விஜயுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என அனைவருமே இங்கு வந்து பார்வையிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆலோசனை கூட்டமும் இந்த பொதுச் செயலாளர் நடத்தியிருக்கிறார். விஜயுடைய மாநாட்டில் என்ன மாதிரி
தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து தற்போது விஜய் அவர்கள் ஏற்கனவே ஆலோசனை கூட்டத்தின் போது மாணவ மாணவர்களை சந்தித்த போது சமத்துவம், சமூக நீதி, சாதி மதம் பாலினம் கடந்து நாம் பணியாற்றுவோம் என்று உறுதிமொழியேற்றிருக்கிறார். ஆனால் இந்த மாநாட்டில் நடிகர் விஜய் அவர்களும் தாபக தலைவர் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் எந்த மாதிரி அரசியலை முன்னெடுப்பார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர் இந்த மாநாட்டு திடலில் உரையாற்றக்கூடிய அந்த 2 மணி நேர உரையில் தற்போது அரசியல் கட்சியின் தலைவர்களும் முற்று நோக்க இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த மாதிரி இருப்பார்கள், எந்த எதை சார்ந்த கொள்கையில் பிடிப்பார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. பெருந்தலைவர் காமராசர் மற்றும் தந்தை பெரியார் மற்றும் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கட்டவுட்டுகள் இடம்பெற்றிருந்தாலும் சேர சோழ பாண்டியர்களுடைய மூவரின் கட்டவுட்டுகளும் இடம்பெறுகிறது. அதனால் எந்த மாதிரி அரசியலை உட்கொள்ளப் போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கெல்லாம் வரும் 27ஆம் தேதி இந்த மாநாட்டு திடலில் நடிகர் விஜய் அவர்கள் உரை இருக்கிறது என்பதே எதிர்பார்க்கப்படுகிறது.